சமாளித்து கொள்ளலாம் என்று நம் தலைமுறை மனதிற்குள் எண்ணிக்கொண்டாலும் நம் பிள்ளைகள் முன்பாக சலித்து கொள்ளக்கூடிய சூழலால் அவர்களையும் நம்மையும் நமக்கே அறியாமல் எதிர்மறை நிலைக்கு நம்மை இட்டு செல்வதற்கான பெரும்பங்கு நம்மிடமே உள்ளது என்பதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எண்ணங்களும் எண்ணங்களின் செயல் வடிவமும் நம்மிடம்தான் உள்ளது என்பதனை உளமாற உணர்ந்தோம் என்றால் சாதனை என்பது நாம் கடந்து செல்லும் படிக்கட்டுகளில் ஒன்றாக மாறிவிடும். ஆம், போர் முடிந்த இரவு வேளையில் போர்க்களத்தில் ஒருவர் புத்தகம் வாசித்து கொண்டிருந்தார். அந்த வழியாக சென்ற ஒரு பெண்மணி அவரை பார்த்து, போர் முடிந்த பின் எல்லோரும் அயர்வாக ஓய்வெடுத்து கொண்டுள்ளார்கள், நீங்கள் மட்டும் ஏன் புத்தகத்தை வாசித்து கொண்டுள்ளீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த நபர் சொன்னார், இன்று சிப்பாயாக பணிபுரியும் நான் இந்த படைக்கு ஒரு நாள் தலைவனாக வேண்டும் என்று அவர் சொன்னார். இப்படிப்பட்ட தன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் அசாத்தியமான எண்ணத்தையும் கொண்டிருந்த அந்த நபர் பின்னாளில் அந்த படைக்கு மட்டுமல்ல அந்த நாட்டுக்கே மன்னனானார். அவர்தான் இன்றும் உலகம் போற்றக்கூடிய பிரான்ஸ் நாட்டை ஆண்ட மாவீரன் நெப்போலியன். காலமும் நேரமும் நமக்கு காத்திருக்காது என்பதனை தன் வாழ்வியல் முறையில் வாழ்ந்து காட்டிய ஒரு மகாவீரன். தன் எண்ணங்களையும் தன் எண்ணத்தினுடைய செயல்களுக்கான வடிவமைப்பையும் தன் வாழ்க்கை மூலமாக எடுத்து கூறி நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனையும் எடுத்து சொன்ன அந்த மாவீரனை போற்றி நாமும் மட்டுமல்ல நம் தலைமுறையையும் அதற்காக ஆயத்தப்படுத்துவோம் என்பதனை அன்புடன் எடுத்து கூறுவதில் உங்கள் அன்பு கவிஞனாய் கவிஞர் சோதுகுடி சண்முகன்.